வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெஹா கேபிள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்லிங் கம்பெனியோட ஃபோபோ பிராண்ட் ஸ்பைசிங் மிஷின். இது வந்து கோர் டு கோர் ஸ்பைசிங் மிஷின் சொன்னாங்க, ப்ளஸ் வந்து சிக்ஸ் மோட ஸ்பைசிங் மிஷின் கம்பெனி சொல்லியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து என்னென்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாக்ஸில் அப்படின்னு இங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு மெட்டீரியலு என்ன ஸ்பெக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்பைசிங் மிஷின்லாம் ஓப்பன் பண்ணால் ஸ்பைசிங் மிஷின் பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே எல்லோ கலர் கொடுத்துப்பாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இவங்க பிராண்டுக்கு மட்டும் ஆரஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் க்ளீவர் கொடுத்துருக்காங்க, அவங்க அவங்க பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க க்ளீவரு. பரவாயில்ல, ஃபோபோர் க்ளீவர் நல்லா வெயிட்டாக ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்பயுமே டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. அந்த கோரை வெட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒவ்வொரு க்ளீவரில் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ் கேரில் கிடையாது இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி. பரவாயில்ல, ஹெவியாக தான் இருக்குது. ஓகே, கீழே வந்து இந்த இதோட சிறியில் நம்ம கொடுத்துருக்காங்க க்ளீவரோட. அதுக்கு வந்து க்ளீவர் போட்டுக்கிற மாதிரி பவுச்சும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொடுத்துருக்கலாம், நான் பவுச்சும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து ஐபி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டிலு. நெக்ஸ்ட்டு வந்து கோர் ஸ்ட்ரிப்பர், எல்லோ கலர் ஸ்ட்ரிப்பர், இது வந்து தனியாக இம்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து ஓஎஃப்சி ஸ்ட்ரிப்பர் தனியாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து பெல்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் ஆரஞ்சு கலர் பாக்ஸ் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கேரியிங் பெல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோட ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க, இதோட எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோட சைக்கிள் வந்து 4000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4000 டைம்ஸ் நீங்கள் ஸ்பைசிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 15.55 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஓவரால் மெட்டீரியல் நம்ம மிஷினில் கொடுத்தது. இதில் வந்து மெட்டாலிக் கிளாஸி லுக் இருக்குது இந்த மிஷினில். இந்த மாடல் வந்து FR-C66. ஹீட்டரில் வந்து நம்ம 18 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஹீட்டிங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கம்பெனியில். இதில் வந்து கண்ட்ரோல் கீஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஆன் ஆஃப் பட்டனு, நெக்ஸ்ட் வந்து செட்டு ஆர்ச் பட்டனு கொடுத்துருக்காங்க, ஹீட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4.3 லென்த்து எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் டிஸ்பிளே, டச் ஒர்க் ஆகாது. கீழே வந்து யூஎஸ்பி போட்டு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அந்த பக்கம் வந்து பேட்டரி லெவல் வந்து நீங்கள் அதில் பக்கம் இதில் பார்த்துக்கலாம், மேனுவலாகவே பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட் பேட்டரி வந்து 1 பாயிண்ட் தான் இருக்குது, நீங்கள் ஃபுல் சார்ஜ் இருந்தால் 4 பாயிண்ட் உங்களுக்கு லைட் எரியும். ஸ்பைசிங் மிஷின் ஆன் பண்ண உடனே அவங்க பிராண்டு தான் வருது ஃபோ. இந்த ஸ்பைசிங் மிஷினில் நிறையா ஹீட்டிங் மோட்ஸ் இருக்குது, நிறையா ஸ்பைசிங் மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து என்ன ஸ்பெக்னு ஒவ்வொன்றா உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன். மெனு இதுதான் கொடுத்துருக்காங்க, 6 மெனு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பைசிங் மோடு, ஹீட்டர் மோடு, ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன். இப்போ நான் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிருக்கேன். அந்த மிஷினுடைய சீரியல் நம்பரு, சாஃப்ட்வேரு, ப்ளஸ் நீங்கள் டேட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக் வந்தோம்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிருக்கேன். செட்டிங்ஸ் லாங்குவேஜ் ஃபார்மேட் ஃபேக்டரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐக்கான் வந்து நான் வந்து டேட் செட் பண்ணுறது, அது டிஃபால்ட்டாக செட் ஆகி வந்திருக்கு, நீங்கள் செட் பண்ண தேவையில்லை டேட் டைம்லாம். நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு, இதுலேயே செட்டிங்ஸில் போயிட்டு. நெக்ஸ்ட் ஸ்பைசிங் மோடு, நம்ம 38 ஸ்பைசிங் மோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீட்டிங் மோட்ஸ், அதேமாரி வந்து 13 ஹீட்டிங் மோட்ஸ் இருக்குது. இதில் 60 mm ஸ்லீவ் வச்சு ஹீட் பண்ணுறது, 40 mm, அதேமாதிரி 25 mm ஸ்லீவு, நிறையா ஸ்லீவ் வச்சு ஹீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் மோட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஆட்டோவில் 7 வந்து உட்காந்து உட்காரும், 60 mm ப்ளஸ் 3.0 வந்து உட்காந்துருக்கு டிஃபால்ட்டாக. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கிளிக் பண்ண உடனே அதில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. பவர் சேவிங் மோட் இருக்குது, ஹீட்டிங் டைப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் லைட்டிங், இப்போ நீங்கள் பேட்டரி கம்மியாக இருந்தால் பவர் சேவிங் மோடு போட்டு ஸ்பைசிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பட்டன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மோட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, எலக்ட்ரோடு வந்து செக் பண்ணுறது, ப்ளஸ் செல்ஃப் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டிஃபால்ட்டாக ஃபோனில் எப்படி செக் பண்ணுது, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே டிஃபால்ட்டாக செக் பண்ணி உங்களுக்கு சொல்லும், செல்ஃப் டெஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு. லைட் பாத், ஓகே, மோட்டார் டெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு, இப்போ செக்கிங் மோட்டார்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின் போர்டு செக் பண்ணுவோம்.
டிஃபால்ட் எல்லாம் செக் பண்ணி ஓகே ஓகேன்னு கொடுத்ததுன்னா மிஷின் வந்து பக்காவாக நடத்தும். இவ்வளோதான் இந்த ஸ்பேசிங் மிஷினோட ஓவரால் அன்பாக்சிங். இந்த ஸ்பேசிங் மிஷின் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி ப்ளஸ் கோ டு கோர் ஸ்பேசிங் மிஷின் ப்ளஸ் பட்ஜெட் சீரியஸ். நீங்கள் ஃபுஜிகிரா பிராண்ட் கம்பேர் பண்ணால் இங்கே 1 இயர் தான் வாரண்டி தராங்க, ப்ளஸ் நெட்லிங் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி தராங்க. நீங்கள் வாரண்டிக்காக இந்த ஸ்பேசிங் மிஷின் நான் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து இது காம்பேக்டபிள், சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ப்ளஸ் வந்து வெயிட்டும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, 2 கிலோஸாக வருது வெயிட்டே. நீங்கள் பை பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி பை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மெஹா கேபிள்.